people with the rod of lock of the heritage. Who dwells solitary in the wood, in the midst of camel? Who dwell 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 in the midst of camel? Feed thy people with the rod of flock of thy heritage. Who dwells solitary in the wood, in the midst of camel? Who dwells 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 in the midst of camel? If you got a copy of the Bible, kindly turn with us to Colossians chapter 4, verse 12. Please permit me to be a little fast. உங்களிடத்தில் வேதம் இருக்குமென்றால் கொலோசியர் எழுதின நிருபம் 4:12 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வேகமாய் கடந்து And we shall read verses 12 and 13. 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். Epaphras, who is one of you, a servant of Christ, saluteth you, always laboring fervently for you in prayers, that you may stand perfect and complete in all the will of God. For I bear him record, that he hath a great zeal for you, and them that are in Laodicea, and them in Hierapolis. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கியருக்காகவும் எராப்பொலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். I'm just going to share with you 4 points. 4 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். Number 1, the person. முதலாவது அந்த நபர். Number 2, his passion. இரண்டாவது அந்த நபருடைய பாரம். Number 3, his prayer. மூன்றாவது அவருடைய ஜெபம். Number 3, its points. நான்காவது அவருடைய குறிப்புகள். I want a group of people to pray for Carmel. கர்மேலுக்காக ஜெபிக்கும்படியா எனக்கு ஒரு குழு ஒரு கூட்ட ஜனம் தேவை. For Carmel ministries. கர்மேல் ஊழியங்களுக்காக ஜெபிக்க. For Carmel families. கர்மேல் குடும்பத்திற்காக ஜெபிக்க. We have to make a pledge that we are going to pray for Carmel. நாம் கர்மேலுக்காக ஜெபிக்க போகிறோம் என்கிற உறுதிமொழி நீங்கள் Till this morning I never thought that I should preach. இந்த காலை மட்டுமாய் நான் பிரசங்கிக்க கூடாது என்று தான் யோசித்தேன். Even I thought my health would not permit me to do it. நான் நினைத்தேன் என்னுடைய சுகமானது அதை அப்படி செய்ய எனக்கு அனுமதிக்காது என்று. Even some people very lovingly asked me you should not stand and talk. ஒரு சிலர் அன்பாக கூட என்னிடம் கேட்டல் கொண்டார்கள் நீங்கள் நின்று பேசக்கூடாது என்று. Praise be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. How can I sit and talk when I see Pastor Brother Moses and Isaac Pondraj, Dr. Nova. எனக்கு முன்பாக டாக்டர் நோவா அண்ணன் ஐசக் பொன்ராஜ் மோசஸ் அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது என்னால் எப்படி உட்கார்ந்து கொண்டு பேச முடியும்? Now I know that I am very young.
இப்பொழுது எனக்கு புரிகிறது நான் மிகுந்த வாலிபனாக ஆல்வேஸ் ஐ அம் யங் எப்பொழுதுமே நான் ஒரு வாலிபன் நவ ஐ அம் வெரி யங் நான் இன்னும் வாலிபனாக இருக்கேன் பிகாஸ் ஐ see more youngsters here ஏனென்றால் இங்க அதிக வாலிபர்களை நான் பார்க்கிறேன் glory be to the lord's holy name கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு around 7:30 the spirit of the lord was speaking to me about this passage 7:30 மணிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேத பகுதியை குறித்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார் the person அந்த நபர் his passion அவருடைய பாரம் his prayer அவருடைய ஜெபம் its points அதனுடைய குறிப்புகள் we want a team of Epaphras rise up in our church நம்முடைய சபையிலே எப்பாப்ரா தீவுகள் எழும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் Epaphras is a short form of Epaphroditus எப்பாப்ராதீத்து எப்பாப்ராதீத்துனுடைய சுருக்கமாய் சொல்வதுதான் எப்பாப்ரா என்பது we always just at times we shorten the name அநேக வேளையிலே நாம் பெயர்களை சுருக்கி விடுகிறோம் we say Pramila Prami Pramila endre Premi endru sollugrom Hepsiba Hepsi endru sollugrom like that Epaphroditus adhe pole Epaphroditus the short form of Epaphroditus is Epaphras Epaphroditus nudiya surukana padam dhan Epaphra and Epaphroditus is a very common greek name Epaphroditus endru poduvana oru greek peyraga irundhathu it means lovely handsome epaphroditus-னுடைய பொருள் அழகான மிக செம்மையான lovely handsome மிக அழகான ஒன்று now I'm going to show you a few points about this person who was a prayer warrior ஜெப வீரனா இருந்த இந்த எபாப்ராதீத்திய குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் we all want to I want you all to become prayer warriors நீங்கள் எல்லோரும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை not just prayers ஜெபிக்கிறவர்கள் அல்ல not prayers ஜெபிக்கிறவர்கள் அல்ல you all should become prayer warriors நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் and for you I want to show you Epaphras as an example உங்களுக்கு எபாப்ராவை ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக காண்பிக்க விரும்புகிறேன் and he was not from any other planet அவர் வேற ஏதோ கிரகத்திலிருந்து வந்தவர் அல்ல here we read in verse 12 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் he is one of you அவன் உங்களை சேர்ந்தவனாக இருக்கிறான் உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவனாக he is one of you அவன் உங்களில் ஒருவனாக இருக்கிறான் so the prayer warriors in Carmel கர்மேலில் இருக்கிற ஜெப வீரர்கள் they are not from anywhere else அவர்கள் வேற எங்கிருந்தோ வரவில்லை they are one of us அவர்கள் உங்களில் ஒருவனாய் இருக்கிறார்கள் one of us நமக்குள் இருக்கிற ஒருவர் நம்மிலே ஒருவர் நம்மிலே ஒருவர் நம்மிலே ஒருவர் நம்மிலே ஒருவர் so every one of you is going to be an Epaphras நம்மில் ஒவ்வொருவரும் எப்பாப்ராவா இருக்க போகிறோம் and again in verse 12 we read 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் he is a servant of Christ அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருக்கிறார் so this prayer warrior இந்த ஜெப வீரர் those who are going to enlist in this prayer warriors in the team in the ஜெப வீரர் குழுவிலே உங்களை நீங்களே சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் or I can call that in prayer warrior army இந்த ஜெப வீரர் சேனையோடு கூட உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் you should be a servant of Christ நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியராய் இருக்க வேண்டும் not any Tom Dick and Harry any காக்கன் மூக்கன் cannot be a prayer warrior எந்த ஒரு காக்கன் மூக்கன ஜெபவீரனா இருக்க முடியாது he should be a servant of Christ அவர் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரராக இருக்க வேண்டும் so this Epaphras is one of us எபாப்ரா நம்மில் ஒருவர் and he is the servant of Christ அவர் கிறிஸ்துவின் ஊழியனாய் இருக்கிறார் if we go quickly with Colossians 1:7 கொலோசியர் 1:7 நாம் வாசிப்போம் என்றால் there we read about Epaphras அங்கே எபாப்ராதீத்து குறித்து நாம் வாசிக்கிறோம் Paul says பவுல் சொல்கிறார் he is our dear fellow servant அவர் நம்முடைய உண்மையான ஊழியக்காரன் என்று சொல்கிறார் in english we read our dear fellow servant பிரியமான உடன்வேலையாள் என்று சொல்கிறார் so everybody who is going to enlist in the Carmel prayer warrior army கர்மேல் ஜெப வீர சேனையிலே உங்களுடைய பெயர்களை இணைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் you all should be a fellow servant a dear fellow servant பிரியமான உடன்வேலையாளாக இருக்க வேண்டும் you are already serving with us நீங்கள் ஏற்கனவே எங்களோடு கூட ஊழியம் செய்கிறீர்கள் நம்மோடு கூட ஊழியம் செய்கிறீர்கள் we are working as a team நாம் குழுவாய் செயல்படுகிறோம் so this fellow servant இந்த உடன்வேளையாள் he is not an ordinary person இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல he was a fellow dear fellow servant அவர் பிரியமான உடன்வேளையாளாக இருக்கிறார் and number 3 மூன்றாவது he is a faithful minister of Christ அவன் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனாய் இருக்கிறான் if any assignment is given to you
உங்களுக்கென்று ஏதாவது பணி கொடுக்கப்படும் என்றால் you should be a faithful minister of Christ. நீங்கள் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். You should be faithful to your assignment. உங்களுடைய பணிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். He is one of us. நம்மில் ஒருவர் servant of Christ. கிறிஸ்துவினுடைய ஊழியர். A dear fellow servant. ஒரு பிரியமான உடன்வேலையால். A faithful minister of Christ. கிறிஸ்துவுக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கிறவர். And if you go to Philemon chapter 1 verse 23 again we read about this Epaphras. பிலமோன் 1 அதிகாரம் 23 வசனத்திலே இதே எப்பாப்ராவை குறித்து நாம் வாசிக்கிறோம். There it says he is a fellow prisoner in Christ. அவர் கிறிஸ்துவுக்கு உடன் கைதி என்று நாம் பார்க்கிறோம். Many people they love to be one with us in pulpit ministry. அநேகர் நம்மோடு கூட pulpit ஊழியத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They will be a fellow servant on the stage. அவர்கள் மேடையிலே உடன்வேளையாளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Oh, they love to preach. ஓ அவர்கள் பிரசங்கிக்க விரும்புகிறார்கள். They love to lead worship. அவர்கள் ஆராதனை நடத்த விரும்புகிறார்கள். That's all very necessary. அது அத்தியாவசியம் தான். They love to be leaders. அவர்கள் தலைவராக இருக்க வேண்டும். They want to be in the music team. அவர்கள் இசைக்குழுவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They love to be in the choir. அவர்கள் பாடற் குழுவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They all love that. அவர்கள் நாம் எல்லாரும் அதை விரும்புகிறோம். And it's good. அது நல்லதுதான். But this Epaphras, இந்த எப்பாப்ராதீது, this prayer warrior, இந்த ஜெப வீரர், he was not only a pulpit partner. அவர் ஒரு புல்பிட் உடன் வேலையால் மாத்திரமல்ல, he was not only interested in a show business. அவர் ஏதோ ஒரு நாடகத்துக்காக ஒரு தன்னை தானே காண்பித்துக் கொள்கிறதற்காக அதை செய்கிறதில்லை. எல்லாருக்கும் முன்னால் ஒரு காட்சி பொருளா இருக்கிற ஊழியக்காரன் அல்ல. ஒரு காட்சி பொருளா இருக்கிற ஊழியக்காரன் அல்ல. He was a fellow prisoner. என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. There will be a very few people, those who would be willing to suffer with the servants of God. தேவனுடைய ஊழியர்களோடு கூட பாடு அனுபவிக்கிறதற்கு சிலர் மாத்திரமே தான் இருப்பார்கள். There will be very few to go to cross with Jesus. இயேசுவோடு கூட சிலுவைக்கு போக சிலர் மாத்திரம் தான் வருவார்கள். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரி. He was a fellow prisoner. அவர் ஒரு அவரோடு உடன் காவலிலே இருந்தவர் என்று சொல்லுவேன். In Philippians chapter 2 verse 25. பிலிப்பியருடைய என்னுடைய சகோதரர் என்று அழைக்கிறார். Companion in labor. என்னுடைய பிரயாசத்திலே என்னுடைய உடன் வேலையாள் என்று அழைக்கிறார். Calls him fellow soldier. என்னோடு கூட உடன் போர் வீரர் என்று அழைக்கிறார். He calls him messenger of God. தேவனுடைய செய்தியாளர் என்று அவரை சொல்லுகிறார். He calls him minister to my wants. What all Paul's needs. என்னுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஊழியராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். My dear brother, my dear sister. என்னுடைய எனக்கு உதவி செய்கிறவர், என்னோடு கூட பிரயாசப்படுகிறவர். That day when I was in sickness. நான் இப்படியாக வியாதிப்பட்டிருக்கும் பொழுது. One brother who has got a leadership ministry. தலைமைத்துவ ஊழியம் இருக்கிற ஒரு சகோதரர், he just started massaging my legs. அவர் அதிகமாக என்னுடைய கால்களுக்கு, I said no no brother, leave it brother. நான் சகோதரர் வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க. No no, I'll help you. இல்ல நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். Some brothers phoned me. ஒரு சில சகோதரர் எனக்கு உதவி ஃபோன் பண்ணினார்கள். One brother said I'll stay with you in the night. ஒரு சகோதரர் சொன்னார், நான் இரவெல்லாம் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொன்னார். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரனே சகோதரியே. It's only a very sad thing that I trouble people. ஆனாலும் ஜனங்களை ஒதுக்கா தொந்தரவு செய்தேனோ என்று நான் அதிகமாக யோசிக்கிறேன். But here we read about Epaphras. ஆனாலும் இங்கே எப்பாப்ராவை குறித்து வாசிக்கிறோம். He was not only a preacher. அவர் ஒரு பிரசங்கியார் மாத்திரமல்ல. He was not only a servant of Christ. அவர் கிறிஸ்துவினுடைய ஊழியர் மாத்திரமல்ல. He was not only a companion in the ministry. அவர் ஊழியத்திலே உடன் வேலையால் மாத்திரமல்ல. In Paul's needs. பவுலுடைய தேவையிலே. In Paul's needs. பவுலுடைய தேவைகளிலே. He was ministering. அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். I don't have time to explain everything. எல்லாவற்றையும் விவரிக்க எனக்கு நேரம் இல்லை. The literal meaning is அதனுடைய எழுத்தின்படியான பொருள் doing menial things. கிட்டத்தட்ட ஒரு எடுபடியாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். There may be some people who love to be a fellow soldier with Paul.
பவுலோடு கூட உடன் போர் சேவகராக இருக்க ஒரு சிலர் விரும்புவார்கள். Some people may love to go and preach with Paul. ஒரு சிலர் பவுலோடு கூட பிரசங்கம் பண்ண போக வேண்டும் என்று விரும்புவார்கள். Some people may have a love to conduct crusades with Paul. ஒரு சிலர் பவுலோடு கூட இப்படிப்பட்ட படைமேற்று கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். But Epaphras was willing to be an anybody to Paul. ஆனால் எப்பாப்ராவோ பவுலுக்கு ஒரு இடுபடியா இருக்க ஒற்றுக்கொண்டார். This Epaphra is our prayer warrior. இந்த Epaphra தான் நம்முடைய ஜெப வீரர். Brother sister. சகோதரனே சகோதரியே. This morning Epaphra salutes you. இந்த காலை வேளையிலே Epaphra உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். Twice Paul writes. இரண்டு முறை பவுல் எழுதுகிறார். Epaphra salutes you. Epaphra உங்களை வாழ்த்துகிறான். With tears I say. கண்ணீரோடு கூட நான் சொல்லுகிறேன். To this church. இந்த சபைக்கு. To me. எனக்கு. To everyone of us. நம் ஒவ்வொருவருக்கும். We need the salutation of Epaphra. நமக்கு Epaphraவின் வாழ்த்துகள் தேவை. With all humility I say. எல்லா தாழ்மையோடு கூட நான் சொல்லுகிறேன். I'm very happy to have dear servants of God Mohan Dinadayalan and Dr. No தம்பி பாஸ்டர் மேத்யூ வித் அஸ் நம்மத்திலே அருமையான தேவ ஊழியர்கள் டாக்டர் நோவா சகோதரன் பாஸ்டர் மோகன் தீனதயாளன் பாஸ்டர் மேத்யூ இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம் தான் எல்லா தாழ்மையோடு கூட நான் சொல்லுகிறேன் இன் திஸ் மார்னிங் இந்த காலை வேளையில் திஸ் மார்னிங் இந்த காலை வேளையில் Epaphra salutes you. Epaphra ungalai vaazhthugiran. The kaala velile nammudi aaradhanaiyile jabaveeranaagi Epaphra elumbi nindru nammai manadhaara vaazhthugiran. Paul rendu murai ezhuthugiran. Epaphra ungalai vaazhthugiran. Indha kanmeel sabaiyai vaazhthumbadiyaaga jabaveeranaagi Epaphra elumbi vandirukkiran. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருங்க. Epaphra salutes you. Epaphra உங்களை வாழ்த்துகிறார். His passion. அவருடைய பாரம். We read in Colossians 4:13. கொலோசியர் 4:13 நாம் வாசிக்கிறோம். Paul says. பவுல் சொல்கிறார். For I bear him record that he hath a great zeal for you and them that are in Laodicea and them in Hierapolis even ungalukkagum lavodikkerukkagum hierapolierukkagum migundha jaakrathai ullavana irukkar endradhukku naan saatchiya irukkiren it is not only jaakrathai adu jaakrathai endra padam mathramalla in English we read aangilathile nam vaasikkiro he has got a great zeal for the people of God jana deva jude janagalukku miga periya vairagyam ullavanai avan irukkiran he is not god of the dead people avan setta devanudaiya he is not the god of dead people marithavarudaiya devan avaralla he is god of the living அவர் ஜீவிக்கிறவருடைய தேவன். If it is true that he is God of Abraham, Isaac and Jacob. அவர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய தேவன் என்பது உண்மை என்றால். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். He is God of Paul and Epaphroditus. அவர் பவுலும் எப்பாப்ராவுடைய தேவனாக இருக்கிறார். He is living. அவர் ஜீவிக்கிறார். Paul is living. பவுல் ஜீவிக்கிறார். Epaphroditus is living. இது ஜீவிக்கிறார். Epaphra is saluting you in this morning. Epaphra அந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார். He is bringing the felicitations to you in this morning. இந்த காலை வேளையில உங்களுக்கு தன்னுடைய வாழ்த்துதல்களை அவன் கொண்டு வருகிறார். Paul tells about this Epaphroditus. பவுல் இந்த எப்பாப்ராதீத்தை குறித்து சொல்கிறார். He has got great zeal for the people of God. தேவ ஜனங்களுக்கு என்று மிகுந்த வைராக்கியம் கொண்டவர். From that Epaphroditus you are getting a salutation. அந்த எப்பாப்ராவிலிருந்து அப்பாப்ராதீத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் வருகிறது as he salutes you அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறது his grace will flow on you அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கட்டும் a passion for the perishing people அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உண்டான ஒரு பாரம் and it is something very very wonderful in Philippians 2:26 பிலிப்பியர் 2:26 ல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது he was sick அவன் வியாதியாய் இருந்தான் he was sick unto death அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தார் somehow this news reached the church எப்படியோ சபைக்கு இந்த செய்தியானது வந்து when this news reached the church everybody was worried இந்த சபைக்கு இந்த செய்தி வந்தனே எல்லாரும் மிகுந்த வியாகுலப்பட்டார் oh Epaphra is sick Epaphra is sick Epaphra is sick oh Epaphra வியாதியா இருக்கானே Epaphra வியாதியா இருக்கானே probably they started asking Epaphroditus are they sending them news ஒருவேளை Epaphroditus செய்திகள் அனுப்புகிறார்கள் என்று நினைக்கிறேன் when Epaphroditus heard that Epaphroditus இதை கேட்ட உடனே that people are worried about him தன்னை குறித்து ஜனங்கள் அதிக கவலை உள்ளவர்களா என்று யோசி Epaphroditus was worried
அதை கேட்டு எப்பாப்ராத்தீத்துவுக்கு கவலை வந்துவிட்டது. ஐயோ, people are worried because of me. ஓ, என்னை குறித்து என் நிமித்தமாய் ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள். Even because of that, that he didn't want the people to worry. அவனின் நிமித்தமாக கூட ஜனங்கள் கவலைப்படக்கூடாது என்று நினைத்தவன் இந்த எப்பாப்ராத்தீத்து. People should not have any worry. ஜனங்களுக்கு எத்தகைய கவலையும் இருக்கக்கூடாது. They should not even be worried about myself. என்னை குறித்த கவலையும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. What a love that was. எப்படிப்பட்ட அன்பு அது. I don't see this love with many fathers. அநேக தகப்பன்மார்களிடத்தில் இந்த அன்பை நான் பார்த்ததில்லை. My son is not asking me anything. என் பையன் என்கிட்ட எதுவுமே கேட்கறது. My son is not doing this for me. என் மகன் எனக்காக இது செய்யறதே இல்லை. We are worried that our children are not worried about us. எம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நமக்கு அதிக கவலையா இருக்கிறது. But there was a man. ஆனாலும் ஒரு மனிதன் இருந்தான். He didn't want others to be worried about him. தன்னை குறித்த கவலை மற்றவர்களுக்கு இருக்க கூடாது என்று அவன் யோசித்தான். We don't have many mothers like that. அப்படிப்பட்ட அநேக தாய்மார்களை நாம் பார்க்க முடியாது. We don't have many servants of God like that. அப்படிப்பட்ட அநேக தேவ ஊழியர்களை நாம் பார்க்க முடியாது. என்ன வந்து பார்க்கலையே, என்ன கேட்கலையே, என்ன விசாரிக்கலையே, எனக்காக கவலைப்படலையே. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரி, the love of Epaphroditus was extremely great. எப்பாப்ராத்தீத்துவினுடைய அன்பு உண்மையாகவே தலை சிறந்த அன்பா இருந்தது. He was full of heaviness because you had heard that he had been sick. அவன் வியாதியா இருக்கிறான் நீங்கள் கேள்விப்பட்டதினால் அவன் மிகுந்த மனவேதனையோடு காணப்பட்டான். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரனே சகோதரனே, he was not seeking for his comforts. தன்னுடைய சுகத்துக்காக அவன் போகவில்லை. A man filled with love. அன்பினால் நிறைந்த ஒரு மனிதன். A man filled with pain and concern for his people. தன்னுடைய ஜனங்களுக்கு என்று வலியும் வேதனை நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். This morning he salutes you. இந்த காலை வேளையிலே அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். This morning man who loved the church salutes you. அந்த அன்பானது உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறது. A man who had the great zeal for the people of God, he salutes you. தேவ ஜனங்களுக்கு மிகுந்த வைராக்கியம் கொண்டிருந்த ஒரு மனிதன் அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். On this anniversary Sunday, இந்த ஆண்டு விழா ஞாயிறிலே, we got great servants of God to encourage us. நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் உன்னதமான தேவ ஊழியர்கள் இங்கு இருக்கிறார்கள். And also in the spirit world, in the spirit world, ஆவிக்குரிய உலகத்திலே, Epaphroditus salutes the church. எப்பாப்ராத்தீத்து சபையை வாழ்த்துகிறான். His prayer, அவனுடைய ஜெபம். We read in verse 12. அதே நாம் கொலோசியன்ஸ் 4:12. கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனத்தில், எபாஃப்ராஸ், who is one of you, a servant of Christ, saluteth you, always laboring fervently for you in prayers. எபாஃப்ராம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை எப்பொழுதுமே உங்கள் தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் அவன் போராடுகிறான். Just read it. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகியவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். He is not praying. He was not praying. அவன் ஜபிக்கவில்லை. He was combating in prayer. ஜபத்திலே போராடுகிறார். The literal meaning is, அதனுடைய எழுத்தின்படியான பொருள், ஒண்டிக்கு ஒண்டி, ஒண்டிக்கு ஒண்டி, fighting, போராட்டம், with the birth pain of a woman. ஒரு கர்ப்ப வேதனை உள்ள ஸ்திரீயை போல, ஸ்திரீயின் பிரசவ வேதனையோடு, ஒரு பிரசவ வேதனை உள்ள ஸ்திரீயை போல. That's the word laboring. அதுதான், அதிலிருந்து தான் laboring என்ற வார்த்தை வருகிறது. பிரசவ வேதனை, பிரசவ வேதனை, fervently, மிக ஊக்கத்தோடு கூட. He salutes in this morning. The kaale velila ungalku vaazhthadhu solugiraan. He salutes in this morning. Avan ungalku vaazhthadhu solugiraan. Somebody who knows how to fight in prayers. Jabathile poraaduvathu eppadi endru arinda oruvan avan. Those who are willing to receive his salutations. Avanude vaazhthadhil petrukolla virumbugira yaro. You are going to receive that grace. Andha kiruvai neengal petrukolla pogireenga. It is not prayer. Adhu jabam alla. Like Jacob fighting one to one in prayer. யாக்கோபை போல ஒன்றிக்கு ஒன்றி ஜெபத்திலே போராடுவார். The literal meaning there is ஒன்றிக்கு ஒன்றி. அதன் எழுத்தின்படியான பொருளே ஒன்றிக்கு ஒன்றி போராடுவது. ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன். இந்த பிசாசு போராட்டம் போனால் ஒளிய விட மாட்டேன். பிசாசு போராட்டம் போனால் ஒளிய விட மாட்டேன். இந்த தேவ சித்தம் நிறைவேறினால் ஒழிய விட மாட்டேன். தேவ சித்தம் நிறைவேறினால் ஒழிய நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒண்டி கொண்டி பார்த்துருவோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒண்டி கொண்டி பார்க்கலாம். He was
a prayer warrior avan oru jaba veeran jabathile poraadugiravan jabathile poraadugiravan he salutes in this morning indha kaali velila avan ungalukku vaazhthudhal solugiran finally kadaisiyaga this is just by 8 o'clock what the Lord gave me I'm sharing with you kaalil 8 manikku kathar koduthathu ungalodu kuda pagirndu kollugiren colossians 4:12 colossians 4:12 what were his prayer points avarudaiya jaba kurippugal dhaan for what he was striving in prayer edarkaga jabathile poraadi kondirundan the bible says vedam solugirathu he was laboring fervently for in prayers that you may stand perfect and complete in all the will of god Perfect in the will of God தேவனுக்கு சித்தமானவைகளிலே நீங்கள் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் and complete in the will of God தேவனுடைய சித்தத்திலே நீங்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் in another translation it's simple இன்னொரு மொழிபெயர்ப்பில் இது மிகுந்த எளிதாக இருக்கிறது that you may fully know what the Lord wants you to do நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முற்றிலுமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொண்டவர்களாகவும் and that you may do it completely adhe neengal nirayvai seidhu mudikkumbadiyagavum in tamil it is beautiful please read devanukku neengal devanukku sittamaanigal ellavattilum theerinavargalaiyum poorna nichayamullavargalaiyum nilai nirka vendum endru neenga nilai nirkanum you should stand firm neengal nilai nirka vendum you should not get swayed this way or that way neengal indha pakkam andha pakkam alasadi padakoodadhu you should stand firm neengal nilai nirka vendum urudhiyai nirka vendum nilai nirka vendum stand firm in two things irandu kaaringale neengal urudhiyai irukka vendum in the perfect knowledge of the will of god தேவனுடைய சித்தத்தை குறித்த பூரண அறிவிலே இதுதான் தேவ சித்தம் எனக்கு தெரியும் இதுதான் தேவ சித்தம் எனக்கு தெளிவாக தெரியும் perfect will of god knowledge of the perfect will of god devanudaiya paripurna sitthathai kuritha or arivu he was not praying that everybody should get a car or he is not praying that everybody should get a more ellarkum car venum more venum jebikala ellarkum car venum more venum avar jebikala everybody must have the perfect knowledge of the will of god ஒவ்வொரு பரருக்கும் தேவ சித்தத்தை குறித்த ஒரு பரிபூரண அறிவு வேண்டும் என்று அவன் ஜெபித்தான் those who want to pray for carmel people lift up your hands கர்மேலுக்காக ஜெபிக்க விரும்புறவங்க கர்மேல் விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்க போறேன் அப்படி தீர்மானிக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க உள்ள பார்த்தா நம்ம மத்தவங்க எல்லாம் கர்மேலுக்காக ஜெபிக்க மாட்டீங்களா சே நீ கை வைத்துங்க நான் கிளாவ போட சொன்னேன் எதுக்காக ஜபிக்க போறீங்க ஆண்டவர் எங்க விசுவாசிங்களுக்கு தேவ சித்தத்தை பத்தி பூரணமான அறிவு வேணும் கேளுங்க ஜபிங்க ஜபிங்க எப்பவுமே ஆண்டவரே எங்க விசுவாசிங்களுக்கு உங்க சென்னை தமிழ்ல ஜபிங்க டாக்டர் நோவா இருக்கேன்னு யாரும் பயப்பட வேணாம் நல்ல சென்னை தமிழ்ல ஜபிங்க ஆண்டவரே எங்க கர்மேல் விசுவாசிங்களுக்கு தேவ சித்தத்தை பத்திய பூரண அறிவு வேணும் இதுதான் தேவ சித்தம் நிச்சயமா தெரியணும் கேளுங்க கேளுங்க இதை போராடுற மாதிரியே கேட்குறீங்க போர் அடிக்கிற மாதிரி கேட்குறீங்க ரெண்டாவது ஆண்டவரே தேவ சித்தத்தை எங்கள் விசுவாசிங்க பூரணமாக செய்யணும் கேளுங்க பூரண அறிவு வேணும் பூரணமாக அதெல்லாம் செய்யணும் அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் எங்கள் அம்மா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க ஊரில் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்கலாம் சொல்லப்படாது 1000 ரூபா கிடைச்சா தேவ சித்தம் 10000 ரூபா கிடைச்சா மனுஷ சித்தமா ஆண்டு ஊழியத்தை கூப்பிடுறாரு திடீர்னு ப்ரமோஷன் வந்துச்சு என்ன பண்ணுறது ஊழியத்தை கூப்பிடுறாரு ஊழியம் செய்யணும்னு ஆசைத்தான் ஒப்பு கொடுத்தேன் ப்ரமோஷன் இப்போ பார்த்தா வரும் திடீர்னு நல்ல ஆர்டர் வருது கான்ட்ராக்ட் வருது தேவ சித்தம் தான் செய்யணும் அடா பாவமே
We must have a perfect knowledge of the will of God. தேவன் சித்தத்தை குறித்து ஒரு பூரண அறிவு நமக்கு இருக்க வேண்டும். And we must do the will of God completely. தேவன் சித்தத்தை பூரணமாய் நிறைவேறும்படி செய்ய வேண்டும். Neither to the left or not to the right. வலப்பக்கமோ இடப்பக்கமோ நாம் சாய்ந்திருக்க வேண்டும். From today we are going to pray for. இன்றிலிருந்து அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். These are the two points every day when you think about Carmel you have to pray these two things. எப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்மேலை குறித்து நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ரெண்டு குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உமக்கு சித்தமான எல்லாவற்றிலும் பூர்ண நிச்சயம் உடையவர்களா இருக்கணும் ஐயா. பூரணமாய் தான் தேவ சித்தம் நீங்க விசுவாசிக்கு தெரியணும் ஐயா. ரெண்டாவது தேவ சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றும். இப்படி சபைக்காக பாரப்பட்டு ஜபங்கள்ல போராடின எப்பா பிரார்த்தித்து இந்த கால வேளையில் இந்த ஆண்டு விழாவிலே உங்களை வாழ்த்துகிறான். ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி எப்பா பிரா தீர்த்தனுடைய வாழ்த்துதலுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ்